ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கேமிங் தனா சேனல். நம்ம இன்னைக்கு அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் அப்டேட் வந்து தான் காய்ஸ் நம்ம இன்னொரு பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக இருக்காங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அவனால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஒன்று கிடச்சிட்டு காய்ஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம சர்வரில் இன்றைக்கி வந்திருக்க அந்த நியூ டாப் தான் காய்ஸ். நம்ம நேற்றே வரும்னு சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி நம்ம சர்வரில் இன்றைக்கி வந்துருச்சு. பெட்டு 100 டைமண்ட் கொடுத்துருக்காங்க காய்ஸ், அமௌண்ட் 300 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. பெட்டு ஸ்கின் வந்து 500 டைமண்ட் கொடுத்துருக்காங்க காய்ஸ். எதுக்குன்னு நினச்சிங்கன்னா, அந்த பெட்டு ஸ்கின்னோட நிறுத்திக்கோங்க. மற்றபடி எல்லாமே வேஸ்ட் தான். வேறு ஏதாச்சும் பெண்ணி கிடச்சினா அது வேறு விஷயம், வினாக் பெண்ணெலாம் எடுக்காதீங்க. இது எவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னிலேருந்து 6 நாள் இருக்குவாங்க. டாக்டர் பீம் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த பெட்டு பேர். இந்த பெட்டுக்கான ஸ்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்டோட ஸ்கில் வந்து இந்த இருப்பாங்க, வெண்ணின் கிராஸ் பொசிஷன், மூமெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பை 13%. அதாவது நீங்கள் உட்காந்துருக்கும் போதே மூமெண்ட் ஸ்பீடு 30% இன்க்ரீஸ் ஆகும்பாங்க. அதே நீங்கள் மேக்ஸ் சொல் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 60% ஆகும்பாங்க. ஓப்பினே சொல்லலாம், உட்காந்துருக்குன்னா இங்கே ஸ்டெப் லோடு வட்ட லோடு அதுதான் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா அதுக்கெலாம் கொஞ்சம் உட்காந்துருக்கும் நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கணும், அதனால் நல்ல கேரக்டர்னே சொல்லலாம். கண்டிப்பாக நினைக்கிறவங்க அந்த பெட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றபடி அந்த அதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஓகே, நமக்கு ஒரு அப்கமிங் அப்டேட் அண்டிவென்ட்ஸ்குள்ளே போயிடலாங்க காய்ஸ். அதே நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, அந்த கார்டு கன்ஸ் தான் காய்ஸ். நெக்ஸ்ட் வெப்பன் மேலே தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருக்கு காய்ஸ். இதோட பேர் கேட்டிங்கன்னா, ஸ்கில்ஸ் ப்ராக் ஸ்னோபா ஸ்னோபீன் அப்படின்னு வந்திருக்கு காய்ஸ். இதோட பவர் கேட்டிங்கன்னா, டபுள் ரேஞ்ச், சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீட் மைனஸ் பண்ணிக்கிறாங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வெப்பன் ரேலி தான்ண்ணா, இந்த கண்ணுக்கெலாம் ஏண்டா உருங்க, அதுக்கு போய் அந்த மேக்ஸ் ஒன் அதுக்கு போய் அவுட் ஆகும் நல்லாயிருக்கும் காய்ஸ். இப்போ என்ன பண்ணுறது, அவங்க நியூ கன்ஸ்னு இந்த மாதிரி சொல்லணும் சொல்லி தான் காய்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மொக்கையை விட்டு தள்ளுவாங்க, இந்த மாதிரி நம்ம நல்லது தான் விடுவாங்க. நம்மளுக்கு நம்ம இந்த சொருக்குலாம் நல்லா விடுவாங்க, நம்ம சொருக்கூட அது மாதிரி மொக்கை கணக்காக ஸ்கின் விட்டு தொழுதாங்க. மேக்ஸ் ஒன் அதுக்கெலாம் விட்டால் பங்கம்னாங்க மேக்ஸ் ஒன் இப்போ நல்லாவே போயிட்டு சொல்லலாம். ஓகே, அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ கேரக்டர் ஃபீமேல் கேரக்டர் இருக்கா, இது பேர் வந்து திவாவும். இதை ஃப்ரீயாக தர கன்ஃபார்ம்லாம் நினைக்கிறேன், இது வாய்ப்புலாம் நினைக்கிறேன். ஏன்னா அதோட பவர் அப்படி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அலாக்கு மாதிரி ஹச்பியும் ஏற்றிக்கலாமா, அதுவும் இல்லாமல் டீம்மேட்டுக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து கொஞ்சம் வேமாக ரிவ்யூ பண்ணிடுவாங்க. அதான் இந்த கேரக்டரோட பவராம், கொஞ்சம் நல்லாவே இருந்துள்ள அந்த கேரக்டரோட பவர். அதனால் ஃப்ரீயாக கூட கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஃபீமேல் கேரக்டர்னாலும் ஃபீமேல் கேரக்டாக இருந்தாலும் ஒரு கேரக்டர் பவர் நல்லா இருக்குதுனால ஃப்ரீயாக கூட வாய்ப்பு இல்லை காய்ஸ். அது நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் கோட் சீசனுக்கு இந்த மெயின் அடிப்பு தான் காய்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இப்போ கொடுக்காங்கள அந்த கிளாஸ் கோட் சீசன் அதுக்கெலாம் அதெல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ரேராக அதுக்கப்புறம் நமக்கு ரேராக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் இல்லைனாலும் கொஞ்சம் சில பெட்டர் இருக்கும் அதெல்லாம். அதனால தாங்க இப்போ ஃப்ரீயாக கொடுக்க எல்லாத்தையும் கண்டிப்பாக நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக கொடுக்க நீங்கள் உடனே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது அவ்வளோ தான் நாங்கள் அதுக்கப்புறம் வரப்போகிறதே ஃப்ரீயாக கொடுக்க போகிற எல்லாமே சொல்லுவோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்டல் தாங்க பவர்ஃபுல் பிஸ்டல்னு கொடுத்துருவாங்க. ஒரு நல்ல பவராக இருக்குமா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் இதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ளே கொண்டு வர போகிறாங்களா. பேர் என்ன கேட்டிங்கன்னா, T9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர்ஃபுல் பிஸ்டல்னு சொல்லியிருக்காங்க. இது என்னமோ ஜிடியில் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. எல்லாத்தையும் பார்த்து காப்பி அடிக்காங்க, அதுக்காக எல்லாமே காப்பி அடிக்க ஒன்றாங்க அவங்க. ஓகே, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோங்கன்னா, அடுத்து எவ்வளோ கன்ஸ்னாங்க இந்த ஃபேமஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதோட உருவம் இப்படி தான் இருக்கும்பாங்க. ஸ்பேர் நகடின்னா கோஸ்ட் ஃபேஸ் ஃபேமஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் இது நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அங்கே தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு கைஸ். எக்ஸாமேட் அப்படின்னு சொன்னீங்களேன் கேட்காங்க. ஏன்னா எக்ஸாமேட்டுக்கு அப்புறம் தான் இது வரப்போகுது. அப்படின்னா M1 007 அதெல்லாம் கிடையாது கேட்காங்க. M1 007 அது வந்து லீக் இமேஜ் தான் காய்ஸ், அதை பார்த்து யாரும் நம்ப வேண்டாம், இதுதான் கன்ஃபார்ம் இமேஜ். இந்த எக்ஸாமேட்டுக்கு அப்புறம் வரப்போ எவ்வளோ கன்ஸ்கினி தான் காய்ஸ். அடுத்து என்ன கேட்டானா, இந்த அப்புறம் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பண்டல்லாம் கேட்டிங்கன்னா அடுத்து நம்ம எவால்ட் அண்ட் பண்டல் தான் காய்ஸ். இதுக்கு மாதிரி இந்த கோப்ரா பண்டல் வந்துச்சுல, அதை மாதிரிட்டே இருப்பாங்க காய்ஸ் இந்த பண்டல் மேமு. அது போகிற பண்டல் நல்லா ஷேடானு தான் அங்கே மவுடி இது கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொலாபரேஷனோட பண்டலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது உண்மையுமோ. அது எப்படி கலர் மாறுமா உருவம் மாறுமா இல்லை எதுவுமே தெரில. இந்த லீக் இமேஜ் தான் கிடச்சிருக்குது. ஆனால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு காய்ஸ், அடுத்து எவல்யூஷன் பண்டல் வரப்போகுது. கோப்ரா பண்டலை மிஸ் பண்ணவங்களாம் அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க, எடுக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அவங்களும் இப்போயே டைமண்ட் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிங்க, எப்படி லட்சம் ட்ரையெல்லாம் விடுவாங்க கன்ஃபார்மாக. அதாங்க இப்போ எந்த டைமண்ட் சேர்த்து வச்சா எடுக்க முடியும். நம்ம இன்றைக்கி அந்த வெளியில் கடைசி என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த ஏஞ்சல்கள் ஃபேன் தாங்க. மோஸ்ட் ரேரஸ்ட் பேண்ட்னு இந்த எந்த பேண்டாக சொல்லுவாங்க, ஒயிட் பூரா அவங்க இந்த பேண்ட்டு தான் போட்டுருவாங்க. அதை மட்டும் காப்பி அடிச்சு இந்த சவுத் கலர் பேண்ட் கொண்டு வந்துருக்காங்க காய்ஸ். இது வந்து இதுக்கப்புறம் வரப்போதான், அதனால் அவங்களுக்கு ஏஞ்சல்கள் பேண்ட் ரிட்டர்னாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுக்கணும்னு நினச்சிருக்கவங்கன்னா டைமண்ட் சேர்த்துக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா இப்போ கண்டிப்பாக அந்த பழைய ஏஞ்சல்கள் பேண்ட் இப்போ ரிட்டர்ன் ஆகும் கன்ஃபார்மாக, இந்த புது ஏஞ்சல்கள் பேண்ட் கொண்டு வந்துருக்கனால.
வேற ஒன்றும் சொல்லுது இல்லை கைஸ். அது மட்டும் இல்லாமல் இது பிரேசரில் 23ஆம்தேதி வர 23ஆம்தேதி வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா பிரேசரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வீடியோ முடிஞ்சு வச்சு நீங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருவாங்க. ஓகே, டாட்டா பை, சி யூ கைஸ்.